ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஎம்ஜே கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சிக்கன் கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கட்லெட் செய்யறதுக்கு முன்னாடி போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 5 உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக இருக்குது, அதை எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 3 உருளைக்கிழங்கே போதும். அதை இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்குங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்பலாம் வதக்க வேணாம். அப்போதான் கட்லெட் கூட சாப்பிடும் போது அந்த ஆனியன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா அண்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஆனியன் கூட. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச போன்லெஸ் சிக்கனை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட வேக வச்சு மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை அளவு கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிங்கன்னா கட்லெட்டோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட்லெட் ஷேப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கை அளவுக்கு எடுத்து நல்லா வடை மாதிரி தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் விற்பாங்க, அப்படி இல்லைன்னா கடையில் விற்கிற ரஸ்க் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்லெட் ஷேப்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கட்லெட்டை நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ரோஸ்ட் பண்ணியும் எடுக்கலாம். நான் இப்போது ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன், ஆயில் விட்டு ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பேன் நல்லா ஹீட் ஆனதும் கட்லெட் எடுத்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கட்லெட் உள்ளெல்லாம் நல்லா வேகும். கொஞ்சமாக ஆயில் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒன் சைட் கட்லெட் வெந்ததும் அடுத்த சைட் திருப்பி போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் டேஸ்டியான கட்லெட் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.